ஹோட்டலுக்கு ரேட்டிங் கொடுத்தால் அதிக பணம் கிடைக்கும் என ஆசை காட்டிய கும்பலை நம்பி புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர் 8 லட்சம் ரூபாயை இழந்துள்ளார். நடந்தது என்ன? புதுச்சேரி அடுத்த லாஸ்பேட்டையைச் சேர்ந்தவர் 23 வயது சசிதரன். இவர் புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரியில் MBBS 4ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவரது வாட்ஸ்அப் எண்ணிற்கு கடந்த 3ஆம் தேதி ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அதில் 3 ஹோட்டலுக்கு ரேட்டிங் கொடுத்தால் ஒவ்வொரு ரேட்டிங்கிற்கும் தலா 150 ரூபாய் வீதம் கிடைக்கும் என ஆசை காட்டியுள்ளனர். அதற்கு சசிதரன் உடன்படவே டெலிகிராம் மூலமாக லிங்க் அனுப்பியுள்ளன. அதில் கேட்கப்பட்ட அனைத்து விவரங்களையும் சசிதரன் பதிவிட்டார். உடனே அவரின் வங்கிக் கணக்கில் முதற்கட்டமாக 150 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. அவருக்கு தொடர்ந்து வழங்கப்பட்ட டாஸ்க் செய்து முடித்தவுடன் அடுத்தடுத்து 1,75,225 ரூபாய் வீதம் வங்கிக் கணக்கில் பணம் ஏறியது. மேலும் 1,000 ரூபாய் டெபாசிட் செய்தால் 1,300 கிடைக்கும் என ஆசை காட்டியுள்ளனர். அதன்படியும் சசிதரனுக்கு பணம் வந்துள்ளது. அதனால் ஆன்லைன் மற்றும் வங்கிக் கணக்கு மூலமாக 23 முறையே 8 லட்சம் ரூபாயை செலுத்தினார். அதன் பிறகு அவரது வங்கிக் கணக்கில் 13.44 லட்சம் ரூபாய் இருப்பு காட்டியுள்ளது. அந்த தொகையை சசிதரனால் எடுக்க முடியவில்லை. அப்போது அவரின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டிருந்தது. அது பற்றி கேட்டபோது கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருப்பதால் மேலும் 4 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்தால்தான் பணத்தை எடுக்க முடியும் என தெரிவித்தனர். அதன் பின்னரே அவர்கள் ஏமாற்று பேர் வழிகள் என்பது சசிதரனுக்கு தெரிய வந்தது. இதுபற்றி புதுவை சைபர் கிரைம் போலீஸில் புகார் அளித்தார். இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் மோசடி பிரிவில் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஆன்லைன் முதலீடு, இரட்டிப்பு லாபம் உள்ளிட்ட தகவல்களை நம்பி இளைஞர்கள் யாரும் பணத்தை செலுத்தி ஏமாற வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.